வெல்கம் டு எஸ்ஏ பிஜன்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்கிற கர்ண புறாக்கள், அப்புறம் ஒரே ஒரு சாதா ஃபீமேல் சேல்ஸ்க்கு கொடுக்கலான்ருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த பேர் வந்து ஒரு நல்ல பிளட் லைன் இருக்க ஒரு பேர். இது வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர் பேர் தான், ரொம்ப பெரிய பேரில். ஆனால் புறா வந்து நல்ல லைன் புறா, நல்ல பேர். இது இன்னும் வந்து இந்த பேர் வந்து இன்னும் ஏஜாக இன்னும் வந்து இந்த புறாக்கள் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஃபீமேல்னால் நல்ல பிளட் லைன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும், மெயினும் நல்ல பிளட் லைன்னு. நல்ல அடி இருக்கும். ஒரு பறவை வந்து உங்களுக்கு ஒரு 4 ஹவர் 3 ஹவர் அவ்வளோ பறக்கும் புறா, அவ்வளோதான். இப்போ பார்த்துட்ருக்க இந்த பேரில் வந்து இந்த ஃபீமேல் மட்டும் நம்ம சேல்ஸ் கொடுக்குறோம். இதுவும் நல்ல ஓல்டைன் ஃபீமேலு, நல்ல ஒரு பெரிய ஃபீமேல் தான், நல்ல பெட்லைன் ஃபீமேலு, நல்ல இந்த இதில் வந்து வர சிக்ஸும் நல்லா பறக்குது. மேல் வந்து சேல்ஸ் கிடையாது, ஒன்லி ஃபீமேல் மட்டும் தான் நம்மகிட்ட சேல்ஸ் இருக்குது. இப்போது பார்த்துட்ருக்குது பட்டா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேர் பார்த்தீங்களே, அதோட ஃபீமேலோட பேரண்ட்ஸ்க்கு வந்த பட்டாக்கள் இது. இது ரொம்ப சின்ன பட்டா இல்லை, ஓரளவுக்கு பெரிய பட்டாவாக ஆகிடுச்சு, 5 கல்லி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து செமிடல்ஸாக தான் ஆகிடுச்சிது. நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து இதை வந்து பெரிய புறாக்கள் ஆக்கிக்கலாம். இப்போ தஸ்தா புறா வந்தால் இந்த புறாக்கள் இன்னும் நல்லாயிருக்கும். ஐஷன் பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது இன்னொரு பட்டா, இது மேல் பட்டா, நல்ல பறவை கண்டிஷன் புறாக்கள். இதெல்லாம் ஐஷியன் பார்க்குறீங்க நீங்கள். ஒரு 5 கல்லிலே இந்த மாதிரி ஒரு அனாரிஸ், ஒரு நல்ல ஒரு ரிங்கு பிளட் லைன் இருக்கிற புறாக்கு தான் வரும். எடுத்துறீங்களா, நல்லாயிருக்கு. இது புறாக்கள் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கும். ஒன்றும் பெருசாக புறாக்களை வந்து நீங்கள் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் இந்த புறாக்கள்லாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த குல்தார் பட்டா சேல்ஸ்க்கு இருக்குது. இது ஒரு 0 கல்லி பட்டா தான், 0 to 1 கல்லி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 0 கல்லி பட்டா. இது நல்ல பிளட் லைன் வந்துருக்கு புறாக்கள். இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஐஷன் நான் இப்போ காட்டுறேன், பாருங்கள். ஜீரோ கல்லியில் இருக்க பட்டாக்கு இந்த மாதிரி ஐஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் இதோட பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபீமேல் ஒரு 6 வருஷம், மேல் ஒரு 8 வருஷமாக இருக்குது அந்த மேல் நம்மகிட்ட. இது அதுக்கு முன்னாடி வந்த பட்டா, அதே பேரண்ட்ஸ்க்கு வந்த அதுக்கு முன்னாடி வந்த பட்டா. இது வந்து ஒரு 5 கல்லி ஆகுது. இது மேலாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காட்டினது ஃபீமேலாக இருக்கும், இது மேலாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விங்ஸ் பேட்டர்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அந்த கலரு எல்லாமே. தஸ்தா புறா ஆகும்போது இதுக்கான விஷயங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஐஷன் பாருங்கள், எழுத்துறீங்கலேருந்து அந்த ரிங்கு அப்புறம் அனாரிஸு எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கல்ல, சாதா ஃபீமேல், அதோடய ஐஷன் இது. இது அந்த பட்டாவோட ஐஷனு, ஃபஸ்ட்டு பார்த்த பட்டாவோடது. இது ரெண்டாவது நீங்கள் பார்த்த பட்டாவோடது, ரோஷினி பட்டாவோடது. இது அந்த 0 கல்லி பட்டாவோடது ஐஷனு. இது லாஸ்ட்டாக நீங்கள் நான் இப்போ வீடியோவில் பார்த்த குதார் பட்டா ஓடுது. இப்போது அது இல்லாமல் நம்மகிட்ட இந்த பேரும் சேல்ஸுக்கு இருக்குது, பழைய லைன் பேர், நல்லா பக்காவான லைன் பேர். இது மேல் வந்து நல்ல ஓல் லைன், ஃபீமேல் நல்ல ஓல் லைனு, நல்ல பெரிய பேர். இது மேலுக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கும், ஃபீமேலுக்கு ஒரு 4 to 3 வயசு இருக்கும். 3 வயசுன்றது 3 வருஷங்களை நான் சொல்கிறேன், தஸ்தாவை சொல்ல 3 வருஷம்.
பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, புறாக்களோட குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம தரத்துக்கு காரணம் வந்து புறாக்களை வந்து இது பண்ணணுன்றதுக்காக இல்லை. நான் புறாக்களை கம்மி பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வேலையை வந்து வெளியூர் போகிறதுனாலையும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் டைட்டாக போகிறதுனாலையும் எல்லா புறாக்களையும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அது நான் பசங்கிட்ட சொல்லி இல்லை வீட்டில் இருக்கவங்க பார்க்குறாங்க. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற சில புறாக்களை கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் பேர் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. இதுவும் பழைய லைனு பேர், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேலோட அந்த நோஸு அந்த அந்த பாடி ஷேப்பு எல்லாமே பாருங்கள், ஃபீமேலோட கண்டிஷனை பாருங்கள். நல்ல பிளட் லைனு. என்ன காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது. இப்போது இந்த பேரும் அவைலபிள் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல பிளட் லைன் பேரு. ஃபீமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும் ஃபீமேலு. நீலா புறாக்கள் வருது, பட்டாசு சிக்ஸ் வந்து நல்ல கண்டிஷனாக வரும். இதில் ஜாக் புறாங்கள் தவிர வேறு எதுவும் இது வரைக்கும் நான் எடுத்தது கிடையாது. நான் இது வரைக்கும் இதில் வந்து ஒரு 10 செட்டு பட்டாக்கள் எடுத்திருப்பேன். எனக்கு ஜாக் புறாவை தவிர இதில் எதுவும் வந்தது கிடையாது.